வணக்கம். எம்எம்டி பிடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா பிஎல்பி ஆனந்த நிலையம். இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாகத்துலேருந்து படப்பை போகும்போது ரூபில்ஸ் லேண்ட்மார்க் ஆப்போசிட்டில் ரோட்டில் வந்தாலும் ஒரு கிலோமீட்டர் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சுட்டு மணிமங்கல் ரோட்டில் வந்தீங்கன்னா முடிச்சுரு அட்டக்கம்பளிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மார்வல் கவுண்டி. ஸோ அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னா ஒரு 58 ரோட்டில் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா பிஎல்பி ஆனந்த நிலையம். அந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா மதுசூதனன் தெரு, பிளாட் நம்பர் 123x45 1350 ஸ்கொயர் ஃபீட்டு, சவுத் ஃபேஸிங்கு 2800 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லொக்கேஷனுங்க. இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான். இது வந்து நெகசோல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன் ரோட்டில் பார்த்திங்கன்னா பில்டிங்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இதை தாண்டி நம்ம வந்து ஒரு 300-400 மீட்டர் போனாலும் பார்த்திங்கன்னா ஃபார்ஸ்ட் ரெசிடென்சி. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வீடுங்க தான். அதே போல் பார்த்தோன்னா அந்த ஃபார்ச்சூன் ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் ரெசிடென்சி ப்ரீமியர் பார்த்திங்கன்னா ஒரு லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைடெக் கூட தேர்ட் பார்ட்டு. ஸோ ஹைடெக் கூட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவங்களுக்கு, அதுவும் ப்ரீமியர். ஸோ அவங்க வந்து ஃபேஸ் 3 வந்து 4200 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதே லொக்கேஷன் இதை தாண்டி போனோம் நமக்கு பார்த்தா 4200 பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. நம்ம ரீசேல் பிளாட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். ஒரே இடத்துல ஒரே ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த பிளாட் வந்து புதுசாக போகிற லேவுட்டுக்கு இதுக்குமான வித்தியாசம் இது தான். பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் கொடுப்பேன். அதாவது ரீசேல் பிளாட்டுக்கு தான் கொடுப்பேன். நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாட் இந்த ப்ராப்பர்ட்டியை போடும்போதும் பார்த்திங்க அப்படின்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்ம் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு வெளியே வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோடய கண்டிஷன் வந்து இந்த மாதிரி மாறிடுது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதோட பெரிய வேரியேஷன் இருக்குது. 4000 ரூபாவுக்கும் 2800 ரூபாவுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வேரியேஷன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா நல்ல லொக்கேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணுறாதீங்க. ரீசேல் பிளாட்டு ஒரு புதுசாக இருக்கிற லேஅவுட் பக்கத்துலேயே கிடச்சின்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கெல்லாம். ஸோ நம்மளை நம்புங்க. நான் நிறைய இடத்துல சொல்கிறது அதுதான். எல்லாமும் பார்த்திங்கன்னா நம்பிக்கையில் தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியேட்டர் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்பி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எங்கள் மேலே வைங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும். நல்ல ப்ரைஸ் இந்த லொக்கேஷனில் அப்படின்றத கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்கிறோம். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தால் அடுத்தக்கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ்ட் பிளாட் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் பிளாட் லோனுக்கும் போய்க்கலாம். உண்மையாக நிறைய போடுங்க. நன்றி.